ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பகவத்கீதாவில் உள்ள கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா, கர்மயோகா. கர்மயோகாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது போன வீடியோவில் பார்த்தோம். சும்மா இருக்க முடியாது எப்படியுமே. அது வந்து கிருஷ்ணர் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. நம்மளோட கை காலை அசைக்காமல் வாழ முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு பேர் வந்து கர்மம் பண்ணுறது. அப்படின்னா கர்மா ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இவர் வந்து கிருஷ்ணர் வந்து ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒன்று வந்து நம்ம டியூட்டியை பண்ணுறது, கடமையை பண்ணுறது, அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம கடமையிலேருந்து நம்ம வந்து ஒரு டியூட்டியாட்டு நம்ம வீட்டுக்குள்ளால் உட்கார்ந்து நம்ம டியூட்டியை நம்ம பண்ணணும். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு அம்மா அப்பா தம்பி அதெல்லாம் இருக்கும், ஒரு பாசம் அது இதெல்லாம் இருக்கும். அப்படிதானே அதுக்குள்ளாலேருந்து நம்முடைய கடமையை பண்ணுறது, அது ஒரு வெரைட்டி. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பற்றுதல் இல்லாமல் பண்ணணும்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அப்போ இன்னொரு குரூப்பை வந்து ஆட்களை எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா, ஓகே பற்றுதல் இல்லாமல் பண்ணணுன்னா நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயாச்சுன்னா இந்த பற்றுதலெல்லாம் இருக்காது. அப்படிதானே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன், பற்றுதல் இல்லாமல் போய் டியூட்டி பண்ணலாம். அதுவும் ஒரு விதமான என்ன சொல்கிறது, கடமை. இதுன்னா கடமைன்னா கர்மயோகா. ஸோ இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் வந்து ஒரு டவுட்டு கேட்குறாரு, கிருஷ்ணா நீ வந்து ரெண்டு விதமான டியூட்டி பண்ணக்கூடிய மெத்தடை சொன்ன. ஒன்று வீட்டுக்குள்ளால இருந்து கடமையை பண்ணுறது கர்மயோகா, என்ன ஒன்று கர்ம சந்நியாசா. கர்ம சந்நியாசான்னா என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் துறந்து அவங்களுக்குள்ள டியூட்டியை அவங்க பண்ணுறக்கூடியது. நீ ரெண்டு இது சொன்ன, இந்த ரெண்டில் எது ரொம்ப பயனுள்ளது, அதை வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவியான்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறாரு. அப்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு கிருஷ்ணர், ரெண்டுமே அதாவது ஒரு துறந்து என்ன சொல்கிறது, வீட்டெல்லாம் துறந்து சாமியாராக போகிறவங்களும் கர்மயோகா டியூட்டியை வீட்டுக்குள்ளாலேருந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போய் சேரும். ரெண்டும் போய் சேர்றது ஒன்று. இது ரெண்டில் இந்த கர்மயோகா தான் வந்து மற்ற சந்நியாச கர்ம சந்நியாசாவை விட சிறந்தது. இந்த கர்மயோகி வீட்டுக்குள்ளால் இருந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆசையும் படாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளால் இருந்து பண்ணக்கூடிய ஒரு கர்மயோகி, அவங்க டியூட்டியை பண்ணக்கூடிய கர்மயோகி. அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும்னா, அவங்க எல்லாத்தையும் துறந்த ஆட்களுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அதாவது எல்லாவற்றையும் துறந்து நான் துறவியாக போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆள் ஒரு சைடில், என்ன ஒன்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளால் இருந்துட்டே அவங்களுடைய கடமையை பண்ணக்கூடிய ஆட்கள். இது ரெண்டுமே துறவரம்தான். வீட்டுக்குள்ளால் இருந்தும் துறவரம் பூணலாம், அதான் அதில் உள்ள மீனிங். அது அதாவது துறவரம்னு நம்ம சொல்லும்போது, இப்போ எல்லாத்தையும் துறந்தாச்சு சரியா, எல்லாமே வீடு என்ன சொல்கிறது நகை அது இது எல்லாத்தையும் துறந்தாச்சு. துறந்துட்டு இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நம்ம அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அது துறவரம் கிடையாது. ஸோ துறவரம்ங்கிறது வந்து வெளியில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வந்து துறக்கிறது கிடையாது, மென்டலி துறக்கிறதுக்கு பேர் தான் துறவரம். அது வீட்டுக்குள்ளால இருந்தும் அதை அந்த மாதிரி துறவரம் பூணலாம், வெளியில் போயும் பூணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஈஸியாக வந்து முக்தி அடைகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஒன்றுமே தெரியாத விவரம் இல்லாத ஆட்கள் தான் இந்த கர்ம யோகாவையும் இந்த துறவரம் இருக்குது இல்லையா அதையும் வேறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
ரெண்டுமே போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான். அந்த இடத்துல போய் சேரக்கூடிய இடத்துல என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அது ரெண்டு வழியிலையுமே கிடைக்கிறது கிடைக்குங்கிறது இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கர்ம, அதாவது அந்த துறவரத்தில் போய் அந்த வழியில் போய் அடையக்கூடிய அந்த நிலை இருக்குது இல்லையா. இது எல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். இது இந்த கர்ம யோகா பண்ணணும், தியான யோகா, பக்தி யோகா, இதெல்லாம் வந்து கடைசியில் எங்கே போய் முடியும்? என்ன நினைக்கிறீங்க, என்ன கிடைக்கும்? ஏதாவது பொருளாக கிடைக்குமா, கோல்டு கிடைக்குமா, நம்ம பரலோகம் போகுமா, என்னது? நம்ம போய் அடைகிறது வந்து ஒரு நிலை. போய் அடைகிற அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. நமக்கு தலைக்குள்ளால இப்போ நம்ம தூங்குகிறோம் இல்லையா, தூங்குறது ஒரு நிலை தானே, முழிச்சிருக்கிறோம் அது ஒரு நிலை தானே. அதே மாதிரி இது வந்து ஒரு நிலை, சிவநிலைன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு நிலை. அந்த நிலை இது ரெண்டுலேயுமே, இந்த சந்நியாசம் போயாசினாலும் சரி, பக்தியில் போயாசினாலும் சரி, கர்மயோகாவில் போயாசினாலும் சரி, எல்லாமே அடையக்கூடியது அந்த என் ரிசல்ட் வந்து ஒரே நிலை. அந்த நிலை அடையலாம். ஸோ அதனால் இந்த கர்ம சந்நியாசாவையும் கர்ம யோகாவையும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியவங்க, ஒன்றுன்னு சொல்ல யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க. அப்படி தெரிஞ்சவங்க சொல்லும்போது அவங்க வந்து உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது என்ன சொல்கிறான்னா, சந்நியாசம் அடைவது பக்தியில், அதாவது நம்ம ஒரு வீட்டில் ஒரு டியூட்டி இருக்குது, நான் வீட்டுக்குள்ளால் இருக்கிறேன், எனக்கு குடும்பத்தில் நிறைய டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த டியூட்டியை நான் வந்து ஒரு பக்தி மனப்பான்மையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஓகே. இல்லாமல் இந்த பக்தி நிலையில் இந்த டியூட்டியையே ஒழுங்காக பண்ண முடியாத ஆட்கள் துறவரம் போயாச்சுன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல வீட்டுக்குள்ளாலேருந்து டியூட்டி பண்ணணும், பண்ணலாம், பண்ண முடியும், அது ஒரு பக்தி மனப்பான்மையோடு பண்ண வேண்டும். இந்த பக்தி மனப்பான்மையோடு பண்ணினதுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து இந்த துறவரம் பூன்றதுக்கு உண்மையான மைண்ட் செட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த உண்மையான துறவரம் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. மைண்டுக்குள்ளால் எல்லாமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்தது கர்மயோகி, அதாவது இந்த கூர்மையான புத்தியுடைய, இல்லைன்னா சுத்தப்படுத்தப்பட்ட புத்தியுடைய அந்த கர்மயோகிஸ், அவங்க வந்து என்ன சொல்கிறது, மைண்டையும் புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது சுத்தப்படுத்தப்பட்ட புத்தி, கண்ட்ரோலான மனம் ப்ளஸ் புலன்கள், இது எல்லாத்தையுமே உடைய ஆட்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எல்லா உயிரினங்களுக்கும் உயிரான அந்த பரமாத்மாவை எல்லா உயிரினங்களிலும் காண்பார்கள். அதாவது இப்போ நான் இருக்கிறேன், வெளியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே, ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது இல்லையா, எல்லா உயிரினங்களுக்கும் உயிரான அந்த ஆத்மா ஒன்று இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் உயிரான இன்னொரு ஆத்மா, அதுதான் அந்த பரமாத்மான்னு நம்ம சொல்கிறது. அந்த பரமாத்மாவை எல்லா உயிரினங்களிலும் காண்பார்கள். யார் காண்பா? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட புத்தியுடைய ப்ளஸ் மனமும் புலன்களும் கண்ட்ரோல் பண்ண தெரிந்த அந்த கர்மயோகிஸ், அவங்கள வந்து இந்த மாதிரி காண்பார்கள். இதில் என்ன ஒன்று, இது இந்த பழைய சான்ஸ்கிரிட், அதை ஒழுங்காக அது டிரான்ஸ்லேஷனாக அது என்னன்னு தெரில, அது வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, பழைய சான்ஸ்கிரிட் அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா ரெண்டு இதை சொல்கிறாங்க. இந்த பகவத்கீதாவில் நிறைய பார்த்திங்கன்னா அதை அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ், இல்லைன்னா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், இல்லைன்னா அந்த சிவநிலை,
அந்த நிலை இருக்குது இல்லையா, அந்த நிலையில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்கன்னு முதல்ல எழுதுகிறாங்க. பகவத்கீதையில் அதான் அதோட ஸ்ட்ரக்சர். அந்த நிலையை எழுதிட்டு அதுக்கு அடுத்தது எழுதுவாங்கன்னா நம்மளும் இதுக்கு ட்ரை பண்ணலாம், இதை அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து செட் பை செட்டாக எழுதி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ சில இடங்களில் அது எப்படி வருதுன்னா, இவங்க இந்த பரநிலையை அடைந்தவங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு எல்லாம் நிறைய இடத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சொல்லுவோம். அது திங்கெல்லாம் கிடையாது, அது அவங்களுடைய நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை வந்து அவங்க அப்படி நினச்சிட்டு இருப்பாங்கன்னு பகவத்கீதையில் டிரான்ஸ்லேஷனில் வரும். அது நினைக்கிறது கிடையாது, சரி, அதை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த நிலையில் இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த பரமாத்மாவை எல்லா உயிரினங்களிலும் காண்பார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த நிலையில் உள்ளவங்க வந்து இதில் இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கிறாங்க, ஆல்வேஸ் திங்க் ஐ எம் நாட் த டூவர், அதாவது நான் வந்து இந்த செயலை செய்யவில்லை என்று அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது நினச்சிட்டு இருக்கிறது கிடையாது, நான் இதை செய்யவில்லை. அந்த நான் அந்த போதம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உள்ளல நான். இப்போ நானுங்கிறது எனக்கு பாடி கூடல, ரமேஷுக்கு கூடால அட்டாச் ஆகிருக்குது எனக்கு, உங்களுக்கும் அப்படி தான். ஆனால் இந்த உயரிய நிலையை அடைந்தவங்களுக்கு வந்து இந்த நான் இந்த பாடிக கூடல அட்டாச்சாக இருக்காது, அவ்வளோதான், சிம்பிள். அந்த நான் வந்து இது எல்லாமே நான் தான், இல்லைன்னா இவ்வளவு பெரிய அந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு பகுதி, புரியுது இல்லையா? அதில் ஒரு பெரிய இதில் நான் ஒரு பாட், ஒரு பாட்னா அது நான் தான், இது தான் நான். ஆனால் இந்த நானே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ஒரு சின்ன இடம், அது பல பல இன்டர்ப்ரிட்டேஷனில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் செய்யும் செயல்களை நான் செய்கிறது அல்ல, நான் பண்ணலை. அவங்க பார்ப்பாங்க, தொடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனாலும் இது எல்லாமே நாம் பண்ணுறது இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருப்பாங்க. அதுதான் அதோட ரைட் இன்டர்ப்ரிட்டேஷன். அந்த புனிதமான அந்த ஞானத்தோடைய அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் அப்படி தானே. இந்த நிலையை அடையும் போது அந்த நிலைன்னு சொல்கிறது என்னது, எல்லாமே புரிதல் தான். நிலைன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறது, நல்லா தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறவனு அது ஒரு நிலை அப்படி தானே. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது அந்த மாதிரி நிலையெல்லாம் கிடையாது. நிலைன்னு நான் மீன் பண்ணுறது இந்த போதம் இருக்குதுலையே நமக்குள்ளல, இப்போ இங்கே இது இதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்படி தானே. இந்த போதம் இருக்கும், இந்த போதத்துக்கு கூடாலேயே நான் என்பது யார் என்பது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அதை தான் நம்ம வந்து விஸ்டம்னு பைபிளில் சொல்லுவாங்க, ஞானம். ஸோ அதனால தான் அதை டிவைன் நாலெட்ஜ்னு சொல்லுவாங்க, அந்த புரிதல். அந்த புரிதல் வந்து நமக்கு உள்ளால் நடக்கக்கூடியது, சரியா? ஸோ அந்த புரிதல் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும், இதை நான் பண்ணலை, இந்த புலன்கள் வந்து தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்போதுமே வந்து பாவம் வந்து அவங்கள வந்து தொடாது. அவங்க வந்து இந்த தண்ணியில் வந்து தாமரை இலை எப்படி மிதக்கும், ஒட்டும் ஆனால் ஒட்டாது அப்படி தானே, தண்ணியிலே இருந்தாலும் தண்ணி ஒட்டாது. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட யோகிகள் அவங்க வந்து அட்டாச்மெண்ட்டை விட்டுருவாங்க, இருக்காது. அவங்க வந்து அவங்க கை காலை வச்சு உலகத்தில் உள்ள டியூட்டிஸை பண்ணிகிட்ருப்பாங்க, மைண்டை வச்சு ஆக்ட் பண்ணுவாங்க, புலன்கள் புத்தி இது எல்லாத்தையுமே வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்காகனா, அவங்கள சுத்தப்படுத்துவதற்காக. ஸோ
இந்த பாயிண்ட் வந்து நான் முதல்ல சொன்ன தெரியுமா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கிறாங்கன்ட்டு. ஒன்று வந்து இந்த தன்னை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, அது ஒன்று. இப்போ வந்து இந்த நார்மல் யோகிஸ், அதை வந்து அந்த நிலையை அடையிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய யாரெல்லாம் யோகிஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, இது எல்லாமே தங்களை சுத்தப்படுத்துவதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் அந்த நிலையை அடைந்தவங்களுக்கு தெரியும் இதில் இந்த பாவம் புண்ணியம் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, அதை உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்னத்தை போட்டு சுத்தப்படுத்துறது? ஸோ அதனால தான் அந்த பாவங்கள் அவங்கள போய் ஒட்டாதுன்னு சொல்கிறது. அடுத்தது, அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுடைய பலன்களையும் கடவுளுக்கு அவங்க அர்ப்பணித்துட்டு இந்த கர்ம யோகிஸ் வந்து ஒரு பரம திருப்தி இல்லைன்னா ஒரு பீஸ், நிம்மதியை அடைவார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆசையினால் தூண்டப்பட்டு அந்த அதுக்காக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் ரொம்ப வந்து சிக்குவாங்க. ஏன்னா அந்த கர்ம பலன்கள் வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். அவங்க பண்ணக்கூடியது திரும்ப வந்து அவங்கள்ட்ட அவங்கள வந்து அட்டாச் பண்ணிக்கிடும், அவங்களுக்கு கூடலாம் அட்டாச் ஆகிக்கும். புரியுதா? ரெண்டுக்கும் மெயினாக நான் என்ற எண்ணம் இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ ப்ரஷ் பண்ணுறேன், இப்போ ப்ரஷ் பண்ணும்போது நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போமா? இல்லை. குளிக்கும்போது நான் குளிக்கணும் அப்படின்னு நினைப்பான்? இல்லை. அப்படிதானே? குளிக்கும்போது என்ன நினைப்போம்? குளிக்கணும். அப்படி ஒரு தோணல் வருதுன்னா என்ன நினைப்போம்? ஆ, குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், அப்படிதானே? ஆனால் அதே டைமில் இப்போ ஒருத்தன் நமக்கு கீழே வேலை பார்க்க ஒரு ஆள் நம்மளை திட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவன் என்ன திட்டான், என்ன, நான் யார்? புரியுதுல ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நான் என்ற எண்ணம் இல்லாமலும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், நிறைய இடங்களில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதே நிலைமையில் எப்போவுமே இருக்கணும். ஒன்று என்ன, ஒன்று இந்த நம்ம பண்ணக்கூடிய வேலைகளோட ரிசல்ட்டை எதிர்பார்க்காமல் பண்ணணும். இது ரெண்டு தான், சிம்பிள், சரியா? ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சுன்னா அது கஷ்டம். உலக ரீதியாக பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்? நான் வேலைக்கு போகிறேன், ஏன் வேலைக்கு போகிறேன்? சேல்ரி வேணும், சேல்ரி வாங்கியாச்சு, அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? வீடு கட்டணும். ஸோ இது அந்த மாதிரி பலன்களை எதிர்பார்த்து பார்த்து பார்த்து தான் அந்த நம்ம வாழ்க்கையோட சைக்கிளே போயிட்டுருக்குது. அதனால் அது கஷ்டம். ஸோ எந்த ஜீவன்கள், ஜீவராசிகள், அதாவது எந்த மனுஷங்கள் எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோலாக அவங்களையே கட்டுப்படுத்திட்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த யோகிகள், அவங்க வந்து இந்த உடம்புக்குள்ளால் சந்தோஷமாக நான் தான் இது எல்லாமே பண்ணுறேன் அந்த நினப்பு இல்லாமல் இந்த உடம்புக்குள்ளாலே ஹாப்பியாக வாழ்வாங்க. பண்ணுவது இதை தான், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல்னு அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா பழைய காலத்தில் ஆட்கள். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், எல்லாம் அவன் செயல்னு சொல்லுது, பண்ணுறது நான் இல்லை கடவுள். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது, இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பண்ணுவது நான் இல்லைன்னு சொல்லியாச்சு, அவன்னையும் சொல்லும், அதை வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது இப்போ சொல்கிறேன். அது அடுத்தது இம்பார்ட்டன்ட், பகவத்கீதா 5:14 நீங்கள் எடுத்து பாருங்கள், அது பார்க்கணும். நான் பண்ணுகிறேன் அப்படின்னு நமக்குள்ளால் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுவும் நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு செடியை விதைக்க போடுறேன், இல்லைன்னா நான் வந்து மரத்தாக இருக்கிறேன், ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன் இல்லையா? சிலவங்க உழவர்களாக இருப்பாங்க, சிலவங்க படிப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, பல பல இருக்குது, அப்படி தானே?
இந்த நான் நான் இதை பண்ணுறேன் அதுவும் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் நான் பண்ணக்கூடிய கர்மாவோட தன்மையையும் இவை இரண்டும் கடவுளிடத்திலிருந்து வருவது அல்ல. இது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த நான் இது மனுஷனுக்கு உள்ளால உள்ளது. அந்த கடவுள் நிலையில் இருக்கும்போது இது ரெண்டும் இருக்காது. இதைத்தான் சிம்பிளாக சொல்கிறோம். சரி, அந்த நிலையில் இது இருக்காது. இந்த நான் இப்போ நான் சொல்லி ரமேஷ் இது நான் இப்படி இப்படின்னு எல்லாம் கை காலெல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா, அந்த இது வந்து அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸில் இருக்காது. அடுத்தது இம்பார்ட்டண்ட், அதே போல் இந்த செய்யும் கர்மாவிற்கு பலன்களை தருவதும் அவர் அல்ல. இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு கடவுளே எனக்கு இது வேணும், நோ டஸ் நாட் மேட்டர், கடவுள் உன்னை திரும்பியே பார்க்கல. நான் வந்து 100 பேருக்கு நான் வந்து இதை பண்ணுறேன் எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், நோ கடவுள் உனக்கு தரப்போகிறது கிடையாது. இல்லைன்னா நான் என்ன ஒன்று பண்ணுறேன், நான் வந்து அன்னதானம் கொடுக்க போகிறேன் கடவுள் எனக்கு தருவார், கடவுள் எனக்கு தரப்போகிறது கிடையாது. ஏன் கிடையாது, நாம் செய்யும் காரியங்களில் உள்ள பலன்களுக்கு இந்த கர்ம பலன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வருவது கடவுள் இடத்தில் இருந்து அல்ல. ஸோ அப்படின்னா நம்ம செய்யக்கூடியதோட கர்ம பலன் கடவுளுக்கு கிட்ட இருந்து நமக்கு வரல, வேற எங்கேயோ இருந்து வருது. கடவுளால் ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் கசப்பான உண்மை, கசப்பான உண்மை. அது கிறிஸ்டியானிட்டியில் சில இடங்களில் அருமையாக சொல்லியிருப்பாங்க, கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்போ நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், கடவுள் அன்பாக இருக்கிறார். ஹிந்துவிஸ்ல காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க, அப்படி தான் அன்பே சிவம். ஓகே, எல்லாம் கரெக்டு தான். அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படுறேன்? இந்த கஷ்டங்கள் வந்து வரக்கூடியது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரானிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, இது வந்து வெளியிலேருந்து வர்றது கிடையாது. நம்முடைய வினை பயன்கள் வந்து நாம் அனுபவிக்கிறோம். அப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து வழிபட்டால் அது மாறுமா? அது இன்டைரக்டாக கஷ்டப்படணும், கஷ்டம் அந்த, ஏன்னா அந்த கர்ம வினைகள் வந்து இல்லைன்னா அது வேல்யூவே இல்லாமல் போயிடும். அப்படித்தானே, கடவுள் வந்து நம்ம போய் எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா நம்ம கேட்குறோன்னா கடவுள் அதை எதையுமே தரப்போகிறது கிடையாது, எதையுமே தரப்போகிறது கிடையாது. இதுதான் உண்மை. அது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம படித்தது எல்லாமே நம்ம இதை கேளுங்கள் தரப்படும். அப்படிதானே ஏசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னார், கேளுங்கள் தரப்படும். இப்போ நான் என்ன புதுசாக எதை கேட்டாலும் தரமாட்டானு, கடவுள் தரக்கூடியது ஒன்றே ஒன்று. என்னது? கடவுள் அவரை தருவார். கடவுளுக்கு கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான், நான் வந்து கடவுளை பார்க்கணும் இல்லைன்னா நான் கடவுளை என்ன சொல்வது உணர வேண்டும். அந்த லைனில் ஏதாவது கேட்டோன்னா கடவுள் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி உண்டு. எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எனக்கு உடம்பு குணம் ஆகணும், எனக்கு இதில் இங்கே கையில் ஓட்டை இருக்குது அதை ஃபிக்ஸ் ஆகும். இல்லை, கடவுளுக்கு அந்த பிஸ்னஸ் கிடையாது. அதுக்கு தான் பகுத்தறிவு வேணுங்கிறது. அது இருந்ததுன்னா நமக்கு வந்து எதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது நேச்சுரலாக பண்ண முடியுமோ இல்லைன்னா உலக ரீதியாக என்னதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அது எல்லாமே அந்த வழியில் தான் அப்ரோச் பண்ணணும். கடவுளுக்கு கிட்ட கேட்குறது கடவுளே நான் வந்து உன்னை பார்க்கணும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கடவுள் ஈஸியாக எஸ்ன்னு சொல்லிடுவார்.
ஆனால் அவர் திரும்ப ஒரு கண்டிஷன் போடுவார், என்ன தெரியுமா, நீ என்ன பார்க்கலாம் ஆனால் பார்க்கும்போது நீ இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். புரியுதா? எப்படின்னா, நான் கடவுளை காண வேண்டும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவெடுத்து நான் கடவுளை ஏதோ தியானமோ ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த கடவுளை உணரும் தருவாயில் நான் ரமேஷ் யார் கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ கடவுளை உணரும் தருவாயில் அந்த நான் என்பது இருக்காது. கடவுளை உணரும் தருவாயில் அந்த உணரக்கூடிய ஒருவருடைய அந்த ஆள் ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா, அவர் இருப்பது இல்லை. அப்போ தான் கடவுளை உணர முடியும். ஸோ அதனால தான் கடவுள் என்ன சொல்லுவார்னா, ஓகே பட் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ இது பல புராணத்துலலாம் இதை டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, அது வரும்போது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கடவுள் வந்து இந்த கர்ம வினைகளை அவர் தர்றது கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த குணங்கள், என்ன சாத்வாஸ் ராஜாஸ் தமாஸ்னு ஒரு மூணு குணங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, அதை நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம், அதிலிருந்து வரக்கூடியது. அடுத்தது, உலகம் எங்கும் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கடவுள் அவரை வந்து பாவப்பட்ட நம்ம செயல்கள், நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா, பாவமான செயல்களையோ இல்லைன்னா நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணும்போதோ கடவுள் இந்த உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய செயல்பாடுகளில் வந்து எங்கேயுமே ஒட்ட போகிறது கிடையாது, ஒட்டுறது கிடையாது, கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ கோயிலுக்கு போகும்போது கடவுளே நான் ஒன்று பார்க்கணும், அந்த ஒரே கோலுக்காக போகலாம் நம்ம, மற்றபடி வேறு இது நான் சொல்லலைங்க. இது பகவத்கீதா 5:16 சரியா, 5:14, 15:16 இது மூணு எடுத்து வாசிங்க, உங்களுக்கே தெரியும் சரியா. ஸோ வேறு எதுக்காகவும் கடவுள்கிட்ட போகாதுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது வேஸ்ட்டுனு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அடுத்தது, இந்த வாழும் உயிரினங்கள் எதனால் வந்து இவங்க வந்து இந்த புத்தி மழுங்கி போய், அதாவது இந்த அறிவின்மை அறிவீனம் வந்து இந்த புத்தியை மழுங்கடிக்கிறதுனால, அதாவது புரியாதது புரியலை, அது வந்து இந்த நம்மளுடைய புத்தியை மழுங்கடிக்கிறதுனால இதை வந்து நமக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்குது. ஆனால் யாருக்கெல்லாம் இந்த கடவுளை பற்றிய அறிவு உள்ளால் கிடைக்குதோ, அந்த அறிவு ஒரு சூரியன் வந்து எல்லாத்தையும் வெளிச்சமிட்டு காண்பிப்பது போல இந்த மனுஷனுக்கு உள்ளால் மனுஷன் உணரக்கூடிய அந்த தெய்வீக அறிவு வந்து அந்த அவனுடைய அந்த உண்மையான தன்மையை வெளிச்சமிட்டு காண்பிக்கும். ஸோ அந்த விஸ்டம்ங்கிறது வந்து தன்னை பற்றி அறியும் அறிவு, தன்னை உணர்ந்து கொள்ளுதல், செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தன்னை அறிதல் தன்னை உணர்தல், இதெல்லாம் வந்து அது சம்மந்தமாக உள்ளது. எல்லா எல்லாமே ஒன்று தான். யாரெல்லாம் அந்த புத்தி வந்து கடவுளுக்கு மேலே ஃபோக்கஸ்டாக இருக்குதோ, ஃபுல்லாக கடவுளை பற்றியே எப்பவும் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மேலே பக்தி அதோடி பக்தியோடி இருக்கிறாங்களோ, அவங்க வந்து இந்த நிலையை, அதாவது இந்த நிலையை அடைவாங்க. இந்த நிலை வந்து திரும்ப என்ன, பிளேஸ் ஆஃப் நோ ரிட்டர்ன், அதாவது பிளேஸ் ஆஃப் நோ ரிட்டர்ன்னா என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா திரும்பி வரமாட்டாங்க. திரும்பி வரமாட்டாங்கன்னா, ஒன்ஸ் அது போய் அந்த நிலையை உணர்ந்தாச்சுன்னா அது வந்து ஒரு டெட் எண்டு மாதிரி, ஓ இதுதான் நான், இதுதான் நான். அது ஏன் டெட் எண்டுன்னா, சி இப்போ அந்த நிலையில் இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா நான் இப்படி இருக்கிறேன், அது வந்து ஒரு பெரிய டாபிக், இந்த துவைத்தம் அத்வைத்தம் அதுக்குள்ளெல்லாம் போகலை, அது உணரக்கூடிய ஆட்களை பொறுத்தது, ஆட்கள் வந்து எந்த மாதிரி எந்த லெவல் வரைக்கும் உணர்ந்துருக்கிறாங்கங்கிறத பொறுத்தது. அந்த சுப்பீரியர் லெவலில் இதுதான் நான், என்னை தவிர இந்த பிரபஞ்சத்திலேயே யாருமே இல்லை, அது வந்து ஒரு நிலை.
இந்த பிரபஞ்சத்தில் என்னை தவிர வேறு யாருமே இல்லைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னத்தை போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா டே அவன் வந்து நாளைக்கு இப்படி வருவான், அவன் டெவலப் ஆகுவான், இல்லைன்னா அவன் கீழே ஏதாவது பேசுகிறதுக்கு முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது ஒரே ஒரு பொருள், அது நான் மட்டும்தான். அந்த நிலைமையிலிருந்து வேறு எங்கேயுமே போக முடியாது. அது அவ்வளோதான், அதான் நிலைமை, அப்படி தானே? அது அதுதான் ஒரு நிலை. ஸோ அந்த நிலையில் அடையக்கூடிய ஆட்கள் வந்து இந்த அறிவு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஸ்டம், அது வந்து எல்லா அறிவீனத்தையும் அகற்றும். அடுத்தது, உண்மையிலே கற்று உணர்ந்தவர்கள் இந்த புரிதலுடன் இந்த எந்த புரிதல், டிவைன் நாலெட்ஜ், விஸ்டம்னு சொன்னோம் இல்லையா, ஞானோதயம், அந்த ஞானோதயம் உடைய ஆட்கள் இம்பார்ட்டண்ட். அதை கேளுங்க, ஆட்கள் வந்து எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஒரே கண்ணோட்டத்தில்னா ஈக்குவல் விஷன். ஈக்குவல் விஷன்னா என்ன? ஒரே மாதிரி தான் எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாரையும்னா யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, எ பிராமின், ஒரு மாடு, ஒரு யானை, ஒரு நாய், ஒரு நாய்கறியை சாப்பிடக்கூடியவங்க. இத்தனை பேரையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அதாவது அவங்களுடைய பார்வை, இது எல்லாமே பல பல உயிரினங்கள், அப்படி தானே? ஆனால் அவங்க பார்க்கக்கூடியது, அவங்களுடைய பார்வையில் இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும்னா புரியுதா? நாயும் யானையும் ஒன்றா இருக்கும்னு இல்லை. ஒரு யானையை என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோமோ அதே கண்ணோட்டத்தில் தான் அந்த நாயை பார்ப்போம். ஒரு பிராமினை பார்க்குறதும் ஒரு நாய்கறியை சாப்பிட்றவனையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன மீனிங்னா, மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது, சரியா? இது இப்போ மற்றவன் தாழ்ந்தவன், இன்னொருத்தன் தாழ்ந்தவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் லூஸுன்னு அர்த்தம். நான் உயர்ந்தவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் மென்டல்னு அர்த்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு, லூஸுக்கும் மென்டலுக்கும், சரியா? லூஸுன்னா கலந்துருக்குது. நான் வந்து அடுத்தவனை பற்றி தாழ்ந்தவன் நான் சொல்கிறேன். நான் உயர்ந்தவன் சொல்லும் போது எனக்கு கிறுக்கு, பைத்தியம்னு அர்த்தம். இது வந்து ஃபண்டமெண்டல். இந்த எங்கேருந்து இந்த ஜாதி அது இதெல்லாம் வந்தது, அது எப்படி உள்ளே சொருகி விட்டாங்க, அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பகவத்கீதாலே வரும். ஆனால் இந்த கடவுளுடைய பார்வையில் மனிதர்களில் உயிரினங்களில் வேற்றுமை என்பது கிடையாது. மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, யாருடைய மனங்களெல்லாம் இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் விஷன், அதாவது அந்த பார்வை, பார்க்கக்கூடிய பார்வையில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாத்தையும் இவன் வந்து இவன் பெரிய ஆள், இவனுக்கு காலில் உள்ளணும், இவன் கீழே உள்ளவன், இவனை வந்து எட்டி உதைக்கணும், அந்த மாதிரினெல்லாம் இல்லாமல் ஒரே விதமான பார்வையோடு எவன் ஒருவன் எல்லாரையும் பார்க்குறானோ அந்த மனிதன் இந்த பிறப்பு இறப்பு என்கிற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கையிலே விடுபடுவான். சம்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, சம்சாரா, சம்சாரம் இல்லை, சம்சாரா, அதிலிருந்து விடுதலை அடைவான். ஒரே மாதிரி பார்க்குறவன், அவங்க வந்து தே பொசஸ் த ஃப்ளாலெஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் காட். இந்த ஒரே மாதிரி பார்க்குறவன் கடவுள் எப்படி மனுஷனை பார்க்குறாரோ அதே மாதிரி பார்வை உடையவன் ஆவான். அண்ட் ஆர் தேர் ஃபோர் சீட்டட் இன் த அப்சொல்யூட் ட்ரூத், அந்த சத்தியத்தில் நிலை பெற்று இருப்பான். ஸோ ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம பழகணும். உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. யாருமே உயர்ந்தவனும் கிடையாது, யாருமே தாழ்ந்தவனும் கிடையாது. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேனோ அதே நிலைமையில் தான் நீங்களும், இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே. ஸோ நல்லது புரியுது இல்லையா?
என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த எஸ்டாப்ளிஷ்ட் இன் காட், இந்த கடவுளுடைய நிலையில் நிலை பெற்று இருப்பவர்கள், அவங்க வந்து இந்த அறிவை அடைஞ்சு, ஏன்னா இந்த அறிவை, எந்த அறிவு, விஸ்டம்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த அறிவை அடைஞ்சு இந்த மாயையில் சிக்காமல் அவங்க வந்து சுகமானது ஏதாவது கிடச்சிதுனாலும் ஒரே நிலைமையில் இருப்பாங்க, துக்கமானது ஏதாவது வந்ததுனாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது இந்த சுக துக்கங்கள் இல்லைன்னா விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தான் டுவாலிட்டிஸ், சரியா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெண்டுலேயும் போகாமல் சென்டரில் அப்படியே இருங்க, அதுதான் நம்மளுடைய இயல்பான தன்மை, அதில் அப்படியே இருங்கன்னு சொல்கிறார். இந்த புலன்கள் இருக்குது இல்லையா, அந்த புலன்கள் வந்து வெளியில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து அதுக்கு கூடால தொடர்பு படுத்தி கொண்டு அது நமக்கு வந்து இந்த சுகங்களை தரும், அப்படி தானே. இந்த உலக ரீதியான மக்களுடைய பார்வையில் இந்த சுகம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா, இந்த புலன்கள் மூலமாக, அவை அனைத்தும் துக்கத்தின் ஒரு சோர்ஸ், அதாவது அதுலேருந்து துக்கம்தான் வரும். நமக்கு என்ன தான் இது வந்து சுகம்னு தெரிந்தாலும் அதுலேருந்து துக்கம்தான் வரும். ஏன்னா அந்த சுகங்கள் வந்து எப்போவுமே ஒரு துவக்கம் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவும் இருக்கும். உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய எந்த சுகம் என்னவாக இருக்கட்டும், அவை அனைத்திற்கும் ஒரு தொடக்கம் உண்டு. ஒரு தொடக்கம் இருந்ததுன்னா அது ஒரு, அதுக்கு ஒரு முடிவும் உண்டு. சுகத்தோட துவக்கம் வந்து எப்படி இருக்கும், சுகமாக இருக்கும். சுகத்தோட முடிவு எப்படி இருக்கும், துக்கம். சிம்பிள், அப்படிதானே. துக்கத்துக்கு துவக்கம் எப்படி இருக்கும், துக்கம். துக்கத்துக்கு முடிவு சுகம், துக்கம் முடியும் போது சுகம் வரும், அப்படிதானே, புரியுதா. ஸோ இவை அனைத்திற்கும் வந்து ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் உண்டு. அதனால் இந்த புரிதல் உள்ளவங்க இந்த சுக துக்கத்தில் அந்த சைக்கிளில் மாட்டாமல் இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த அந்த ஆசைகளையும் கோபத்தையும் இறப்பதற்கு முன் அடக்கி ஆள தெரிகிறார்களோ அவங்க தான் வந்து உண்மையான, உண்மையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகிகள். என்னதெல்லாம், ஆசையையும் கோபத்தையும். யாரெல்லாம் அவங்களுக்குள்ளாலேயே நிம்மதியாக இருக்கிறாங்களோ, எப்படி கடவுளுக்கு கூடலாம் ஒன்றாகி, இது யாரெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்ம என்னென்ன பண்ணால் எல்லா மனுஷன், இப்போ நான் ஒருத்தன் சும்மா ரோட்டில் உட்காந்து நானே என் பாட்டு ஹாப்பியாக இருக்கிறேன், அவன் கடவுள் கூடால ஒன்றுன்னு கேட்டால் இல்லை, அது இல்லை. இதில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த நிலையில் உள்ளவங்களையாக்கும் சொல்கிறாரு. அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த கடவுளை உணர்ந்து, அந்த உள்ளால் இருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை உணர்ந்து கடவுள் கூடால ஒன்றாக இருக்கிறவங்க, அவங்க எப்படி இந்த உடம்புலே இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். இந்த அந்த நிலையை அடைந்தவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த புனித ஆட்கள் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவங்களுக்கு சந்தேகமே இருக்காது, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை சந்தேகம், மனம் வந்து டிசிப்ளினாக இருக்கும். அவங்க வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் டிவோட்டட், அதாவது டிவோட்டட்னா ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அட்டேன் காட், கடவுளை அடைந்து இந்த உலக சைக்கிளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். இதில் என்ன சொல்கிறது, நிறையா பார்த்தோம். அதாவது புனிதவர்கள், புனிதர்கள் வெளியிலேருந்து பார்த்தது தெரியுமா, தெரியாது.
என்னுடைய பாவங்கள் இருக்குது, பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவை அப்படின்னு வச்சுக்கலாமா? அவங்க வெளியிலேருந்து யாரா பார்த்தா சொல்ல முடியுமா நான் பாவம் பண்ணவனா இல்லையான்னு? முடியாது. எனக்கு டவுட்டு எல்லாமே போயிடுச்சு, வெளியிலேருந்து சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு மைண்டு டிசிப்ளின் ஆகிருக்குது, இல்லை ஆகிருக்குது ஆகல, வெளியிலேருந்து சொல்ல முடியுமா? முடியாது. இவை எல்லாமே எனக்கு மட்டும் தெரியக்கூடியவை, அடுத்தவங்க வந்து இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவே அந்த மனிதன் தனக்குள் தானே உணர வேண்டிய விஷயங்கள் இவை அனைத்தும். இது வந்து அதுக்கு பேர் தான் உணருதல், தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து மற்றவங்க, அதாவது உலக ஜீவராசிகள், மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய நலத்துக்காகவும் அவங்க வந்து ஏதாவது அவங்க பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க மற்ற ஜீவராசிகளுக்கு. கோபத்தையும் ஆசைகளையும் கண்டினியூஸாக கஷ்டப்பட்டு அடக்குகிற எவன ஒருத்தன் அந்த மைண்டையும் அடக்கி தன்னை அறிகிறவன் வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடுவான். ஸோ இது வந்து இந்த ஃபைவ் சாப்டர் 5:26 வரைக்கும் வந்திருக்குது. கடைசியில் ஒரு 3 வேர்ஸ் இருக்குது அந்த தியான யோகாவை பற்றி ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் தியான யோகா டாபிக் பார்க்கும்போது அதிலிருந்து பார்க்கலாம். நன்றி.